Hello everybody. Welcome to SRW Life English Learning Lesson. Today I am going to teach about not writing. So, not and notice writing is very important. இது வந்து ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு எக்ஸாமில் வந்து ஓ லெவல் எக்ஸாமில் குறிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொஷனாக இது இருக்க போகுது. ஸோ இந்த 5 மார்க்ஸை வந்து இந்த கம்பிட்டன்சி லெவலில் நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த 5 மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட் ரைட்டிங்கை பற்றி நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா, நோட் இஸ் அ ப்ரீஃப் ரைட்டிங், அதாவது வந்து சுருக்கமாக எழுது. நாங்கள் லெட்டர் எழுதுறதை பார்த்துருக்குறோம். அந்த லெட்டர் என்ற முறையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு அதை வந்து சுருக்கம், எவ்வளவு சுருக்கமாக கொஞ்சம் சொற்களுக்குள்ள உள்ளடக்கி எழுத முடியுமோ அப்படி எழுதுறது தான் நாம நோட் ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோட் ரைட்டிங்ல வந்து நாங்கள் எது எதை ஃபாலோ பண்ண வேணும், எவ்வளவு வேர்ட்ஸை உள்ளடக்கி எழுத வேண்டும், என்னென்ன விஷயத்துல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல எழுத வேணும்ன்றத நாங்கள் இந்த செஷன்ல பார்ப்போம். ஸோ நோட் ரைட்டிங், ஸோ இட்ஸ் ரிட்டன் டு த நோன் பர்சன், தெரிஞ்சு எங்களுக்கு நன்கு தெரிந்தவர்களுக்கு தான் நாங்கள் இந்த நோட் என்ற வடிவத்தை எழுதுவோம். ஸோ இது வந்து நாங்கள் நன்கு தெரிந்தவர்களுக்கு, நோன் பர்சனுக்கு தான் எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரீஃப் அண்ட் ரைட் அ பாயிண்ட், இது வந்து மிகவும் சுருக்கமாக இருக்கும், நேரடியாக வந்து சொல்ல வந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீஃப் அண்ட் ரைட் அ பாயிண்ட், பாயிண்ட்டுக்கு நேரடியாக வர்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் லைக் லெட்டர், இது வந்து ஒரு லெட்டரை போல இருக்கும், இது வந்து ஒரு லெட்டரை போல இருக்க போது, அதாவது வந்து ஸ்டார்ட் லைக் லெட்டர், தொடக்கம் தான் வந்து லெட்டர் மாதிரி இருக்கும். டேட் போறதுலேருந்து டியர்ன்றது போறதுலேருந்து பிறகு அந்த பாடி வர்றதுலேருந்து லெட்டர் ஷேப்ல தான் இருக்கும், பட் லெட்டரினுடைய சுருங்கின வடிவமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் நோட் என்ற வடிவத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. மோஸ்ட்லி வந்து இதை வந்து நாங்கள் மெயில் அனுப்பும் பொழுதுதான் பயன்படுத்துவோம், இமெயில் அனுப்பும் பொழுது நாங்கள் பயன்படுத்துவோம். ஆனால் எஸ்எம்எஸ் அனுப்பும் பொழுதும் நாங்கள் நார்மலா இது இந்த பாடி ஷேப் எடுத்து அப்படியே எழுதுவோம். ஆனா நோட் என்ற வடிவத்தை இப்ப யாருமே பெருசாக எழுதுறது இல்லை. உங்களோட குவெஸ்டன்ல இருக்கிறதால நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாங்கள் இந்த குவெஸ்டன்ல வந்து ஒஃபிஷியலா ஒரு நோட் வந்து அப்படி எழுதலாம்ன்றதை பார்த்தோம்னா, இந்த குவெஸ்டன் இப்படிதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு குவெஸ்டன் வர போனால், யூ ஆர் அன்ஏபிள் டு கோ டு தி ஸ்கூல் டுடே, ஸோ ரைட் எ நோட் டு யுவர் ஃப்ரெண்ட், ask to bring his or her history notebook. So, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குனா, you are unable to go to the school. உங்களால ஸ்கூலுக்கு இன்றைக்கு போக முடியல. ஸோ உங்களால இன்றைக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. Write a note to your friend. யாருக்கு எழுதட்டாம், உங்களுடைய நண்பருக்கு எழுதட்டாம். And ask to bring his or her history notebook. அதில் என்ன சொல்லட்டாம், ப்ளீஸ் என்னுடைய ஹிஸ்ட்ரி நோட் புக் ஒரு கத்தான்னு சொல்லி கேட்க போறீங்க. அப்போ கேட்கட்டாம், டு ப்ரிங் ப்ரிங்கண்டா கொடுக்கறதுக்கு கேட்கட்டாம், ஹிஸ் ஓஹ் அவனுடையதோ அவளுடையதோ ஹிஸ்ட்ரி நோட் புக். ஸோ இதை நாங்கள் எப்படி எழுத போறோம் என்றால், ஃபர்ஸ்ட் வந்து நோட்ல வந்து டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எழுத வேண்டியது டேட். ஸோ நாங்கள் ஒரு நோட் எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் டேட்டை வந்து எங்களுடைய ரைட் சைட்ல எழுதுவோம். எழுதுறீங்க ரைட் சைட்ல எழுதி கொள்வோம். ஸோ இப்படி வந்து டேட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். தென் வந்து யாருக்கு எழுதுறோமோ அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டியர் அண்ட் போட்டு அதில் எழுத போகிறோம். அவங்களோட நேம் போய் அதில் எழுத போகிறோம். ஸோ டியர் அண்ட் போட்டு அதில் அவங்களோட நேம் எழுத போகிறோம். மீனான்ற ஆளுக்கு தான் இப்போ இவள் எழுதுறான்னு சொல்லிட்டோம்னா, டியர் மீனான்னு சொல்லி நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிறோம். அடுத்ததாக வந்து இந்த நோட்டினுடைய வடிவம் வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து பாடி, இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நோட்டுன்ற வடிவம் வந்து சரியான முறையில் வெளிப்படும். அதாவது வந்து இதை கேட்டிருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து அதில் நாங்கள் கொடுக்க வேணும். அப்படி கொடுத்தாதான் அது ஒரு நோட்டாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனால், ஐ அன்ஏபிள் டு கம் டு ஸ்கூல் டுடே அஸ் ஐ ஹேவ் ஃபீவர், கேன் யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹிஸ்ட்ரி புக் த்ரூ மை சிஸ்டர், ஐ ரிட்டர்ன் இட் டுமாரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனால், எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமாக கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமாக கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக நாங்கள் இந்த கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த மொத்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்துட்டு இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஸோ வந்து
பொடியும் வந்துட்டது. இப்ப நெக்ஸ்ட் நாங்க எழுத வேண்டியது யார் எழுதுறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர், அவங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர் நாங்க எழுதுவோம். ஸோ டேட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து யாருக்கு எழுதுறோமோ அவங்கள விழிச்சு ஒரு விழிப்பு போட்டுக்கிறோம். அடுத்த வந்து பொடி, அதாவது அதுதான் நாட். அப்புறமா வந்து லாஸ்ட் ஒன் வந்து யார் எழுதுறாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் நாங்கள் இதில் போட்டு விழுக்கிறோம். ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இந்த நோட்டில் வந்து அவங்களுக்கு கேட்டுக்கிறாங்களேன்னா யூ ஆர் அனேபிள் டு கோ டு தி ஸ்கூல். அங்கே எழுதும் பொழுது நாங்கள் இந்த யூன்றதை எப்படி மாற்றிருக்கிறோம்னு சொல்லிட்டுனால் ஐ என்று மாற்றிருக்கிறோம். யூ என்கின்ற முன்னிலையில் என்ன இதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று மூன்று விஷயங்கள் இருக்குது இங்கிலீஷில். என்ன தன்மை, முன்னிலை, படர்க்கு என்று நாங்கள் தமிழில் படித்திருப்போம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஐ, வி, நான், நாங்கள். செகண்ட் பர்சன் யூ, நீங்கள். தேர்ட் பர்சன் ஹி, ஷி, இட். இப்ப க்வெஸ்சன்ல வந்து செகண்ட் பர்சனை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா அவங்க, என்ன யூன்றது செகண்ட் பர்சன். ஸோ நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணும் பொழுது எப்படி சேஞ்ச் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் பர்சனாக சேஞ்ச் பண்ண போறீங்க. அதாவது அவங்க முன்னிலையில் விழிச்சிருக்கிறத நீங்கள் அதை தன்மையாக மாற்ற போறீங்க, ஃபர்ஸ்ட் பர்சனாக மாற்றி ஐ. ஸோ இங்கே யூவுக்கு ஆர்ன்றது வந்திருக்கிறதால, அதாவது பி வேர்ப்ஸ் வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி ஐக்கு வந்து இங்கே நாங்கள் ஆம்ன்றதை போட்டுக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா க்வெஸ்சனில் இருக்கிற அதே விட தான் இங்கே எழுந்திருக்குது. பாருங்க You are unable to go to the school. இங்க பாருங்க I am unable to come to the school today. So, அங்க சொல்லிருக்கா you are unable to go. உங்களால இன்றைக்கு போக முடியல. So, இங்க போக முடியல இருக்கிறத நாங்கள் இங்க எப்படி மாற்ற போறோம், வர முடியல என்று மாற்ற போறோம். So, I am unable to come to the school today என்று மாத்தி இருக்கிறோம். So, அதுல ஒரு ரீசனையும் சொல்லியிருக்கிறோம், போகல, பள்ளிக்கூடம் வரையில. ஸோ நான் அதை ஏன் வரையலன்னு கேட்டால் ஆஸ் என்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணி ஐ ஹாவ் ஃபீவர், எனக்கு ஃபீவர், அதனால நான் வரையல. ஸோ அடுத்ததாக கேட்க போறோமா, இல்லை அடுத்தது என்ன சொல்லுங்க, ஆஸ் டு பிரிங் ஹிஸ் ஓவர் ஹிஸ்ட்ரி நோட் புக். ஹிஸ்ட்ரி நோட் புக்கை நீங்க கேட்க போறீங்க, கேன் யூ பிளீஸ் பிரிங் யுவர் ஹிஸ்ட்ரி நோட் புக் த்ரூ மை சிஸ்டர். ஸோ கேன் யூ பிளீஸ் பிரிங் யுவர் ஹிஸ்ட்ரி நோட் புக் த்ரூ மை சிஸ்டர். இது கேன் என்ற ஒரு மாடல் வேர்ட்ஸை கொண்டு நாங்கள் க்வெஸ்சனாக கேட்க போகிறோம். என்ன உன் இந்த ஹிஸ்ட்ரி நோட் புக்கை எனக்கு ஒருக்கா தந்து தவ முடியுமா என்ற மாதிரி நாங்கள் கேட்குறோம். அதுவும் வந்து யாரின் ஊடாக, த்ரூ மை சிஸ்டர். யார்கிட்ட கொடுத்து விடுறோம், த்ரூ மை சிஸ்டர், என்னுடைய தங்கையினிடமோ சகோதரியிடமோ கொடுத்து விடுறோம். ஐ வில் ரிட்டர்ன் இட் டுமாரோ. காப்பியை வாங்கிட்டு தந்து விட சொல்லி சொல்றீங்க, அதை எப்போ திரும்பி தரப்போறீங்க என்ற ஒரு ரெஸ்பான்ஸையும் கொடுக்குறீங்க. ஸோ ஐ வில் ரிட்டர்ன் இட் டுமாரோன்னு சொல்லுவீங்க, நான் நாளைக்கு அதை திரும்பி தந்துடுவேன். அப்போ நாளைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போக போறீங்க, அதை திரும்பி கொடுக்க போறீங்க. ஸோ இதை யார் எழுதினுமோ அவன் இந்த நேம் கீழே வரப்போகுது, கமலி. ஸோ இதை யார், இந்த நோட்டை யார் எழுதி வேண்டாம், கமலி என்றவரால் எழுதியிருக்கா. ஸோ யாருக்கு எழுதியிருக்கிறா, மீனாவுக்கு எழுதியிருக்கிறா. ஸோ எப்போ எழுதியிருக்கிறா, இந்த டேட் அப்படியே வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை நீங்கள் கேட்கும் பொழுது ஈஸியாக வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த நோட் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நோட் எழுதும் போது நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதனுடைய ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட்டு டேட் எழுதியிருக்கிறீங்களான்னு செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டியர் போட்டு யாருக்கு எழுதுறீங்களோ அவங்களோட நேம் எழுதியிருக்கிறீங்களா. தென் வந்து நோட்டில் இருக்கிற அந்த உள்ளடக்கங்கள், அது அப்படியே வந்து அந்த க்வெஸ்சனில் சொல்லியிருக்கிற விஷயங்களை அப்படியே நீங்கள் எழுதி கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து இலகுவாக வந்து விட கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே வந்து யார் எழுதியிருக்கணுமோ அவங்களோட நேம் எழுத போகணும். ஸோ இவ்வளவு தான் வந்து நோட்டில் இருக்கிற விஷயங்கள். இட்ஸ் வெரி ஈஸி. அதாவது வந்து இது வந்து நீங்கள் என்ன டெக்னிக்கை பயன்படுத்தணும்னு சொல்லிங்கன்னா அவங்களே க்வெஸ்சன்லேயே வந்து ஆன்சரை தாராங்க. நீங்கள் பாருங்க யூ ஆர் அனேபிள் டு கோ டு தி ஸ்கூல் டுடேன்றதை நீங்கள் அப்படியே மாற்றி ஐ ஆம் அனேபிள் டு கம் டு தி ஸ்கூல் டுடேன்றது இருக்கிறீங்க. பிறகு இது ஒரு சிங்கிள் ரீசன் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்க. பிறகு அங்கே சொல்லியிருக்கிறாங்க பிரிங் ஹிஸ் ஓ ஹிஸ்ட்ரி நோட் புக் வந்து அதை நீங்கள் அப்படியே க்வெஸ்சனாக மாற்றி கேன் யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹிஸ்ட்ரி நோட் புக் வந்து கேட்குறீங்க. இந்த த்ரூ மை சிஸ்டர்ன்றதை எக்ஸ்ட்ராவை ஆட் பண்ணுறீங்க. மிகவும் இலகுவான ஒரு விடயம். ஓ லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது டெஸ்ட் சிக்ஸா வரக்கூடிய ஒரு கேள்வி. டெஸ்ட் சிக்ஸா வரும்பொழுது இதுக்கு ஃபைவ் மார்க்ஸ் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து
2018 question paper ல நோட் என்ற ஒரு வடிவம் வந்துருது. ஓ லெவல் 2018 question paper ல நோட் என்ற வடிவம் வந்துருக்குது. அந்த நோட்டை நாங்கள் எப்படி எழுதலாம்ன்றத குவெஸ்டியனோட நாங்கள் பார்ப்போம். ஸோ அந்த குவெஸ்டியனோட பார்க்கும் பொழுது உங்களுக்கு குவெஸ்டனும் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த குவெஸ்டன்லேருந்து எப்படி நாங்கள் ஆன்சர் எழுத போகிறோம் என்றுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா இதில் இந்த நோட் இருக்கு. இதான் வந்து 2018 வந்து கொஸ்டின் நம்பர் 6 வந்து வந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கொஸ்டின் நம்பர் 6 வந்து இது 5 marks ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களோட ரைட்டிங் கம்பிடென்சி, ஒஃபிஷியல் ரைட்டிங் கம்பிடென்சி லெவலில் செக் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின் தான். ஸோ கொஸ்டினை பார்க்கலாம். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அண்ட் இங்கிலீஷ் கேம்ப் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன். யூ வென்ட் டு ஹிஸ் ஓர் ஹர் பிளேஸ் to talk about it, but your friend was not at home. Write a note to be left in his or her letterbox, telling him or her about it. So, இதில் என்ன சொல்லியிருக்கின்றால், you are interested in joining an English camp with your best friend after the examination. இந்த O-level examinationுக்கு பிறகு, நீங்கள் ஒரு English campல join பண்ணதுக்கு வந்து, interest ஆயிருக்கிறீர்கள். So, you went to his or her place to talk about it. இதை பற்றி கதைக்கிறதுக்கு நீங்களாக இந்த வீட்டை போயிருக்கிறீங்க. பட் யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் நாட் அட் ஹோம். பட் உங்களோட ஃப்ரெண்ட் வந்து வீட்டில் இல்லை. ஸோ அந்த டைமில் அந்த சந்தர்ப்பம் பாருங்க, எச்சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்டாக எடுக்கிறீங்க ஒரு இங்கிலீஷ் கேம்பில் பங்கு வர்றதுக்கு. அப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. அவங்க உங்களோட ஃப்ரெண்ட் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நோட் வந்து எழுதுறீங்க. ஸோ அந்த நேரத்தில் எழுதப்பட்ட நோட்டில் பட் யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் நாட் அட் ஹோம் Write a note to be left in his or her letter box. அப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதி அவங்களோட லெட்டர் பாக்ஸுக்குள்ள போட்டுட்டு வர போகிறீங்க. ஸோ அவ்வளவுதான் விஷயம். இதில் வந்து என்ன சொல்ல போறீங்களா, இந்த இங்கிலீஷ் கேம்பை பற்றி நீங்கள் சொல்ல போவீங்க. யாருக்கு? உங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்ல போவீங்க. கீழே வரங்க இன்க்ளூட் என்னென்ன விஷயங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும், அது நோட்டுக்கு மிக முக்கியமானது. ஸோ வென் யூ கேம், எப்போ நீங்கள் இந்த வீட்டை வந்தனீங்க அதை சொல்லணும். நான் இந்த வீட்டை வந்தனான் எப்போ வந்தனான்னு சொல்லணும். So why you came? ஏன் வந்த நீங்க? வந்த விஷயம் என்ன? அதையும் சொல்ல போறீங்க. Ask him or her to hold that. இப்படி விஷயம் எல்லாம் சொல்லி போட்டு நீ எனக்கு ஹோல்ட் பண்ணி இந்த ரிப்ளை ஒருக்கா சொல்லு என்றும் சொல்ல போவீங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி நீங்க இந்த நோட் எழுத வேணுமா? யூஸ் 40 to 50 words. 40 to 50 வரையான வேர்ட்ஸுக்குள்ள அந்த நோட் வந்து இருக்க வேணுமா? ஸோ வெரி ப்ரீஃபான ஒரு நோட்டா இது இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டை நாங்கள் எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து அந்த இங்கிலீஷ் கேம்பை பற்றின விவரங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நார்மலாக வந்து இங்கிலீஷ் கேம்ப் பற்றி இருக்குது, நான் அதை டிஸ்கஸ் பண்ணத்தான் வந்தேன் நான். பட் நீ வீட்டில் இல்லை, ஹோல்ட் பண்ணுன்றதுன்ற அர்த்தம் என்னென்றால் நான் ஹோல்ட் பண்ணினால் இதை பற்றி நாங்கள் வந்து டீட்டெயிலாக கதைக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த நோட்டை நாங்கள் வந்து இந்த வடிவத்தில் எழுதி சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்ன தந்திருக்குது? You are interested in joining an English camp with your best friend. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விஷயத்தை ஆட் பண்ண போறீங்க. இப்படி நான் கேள்விப்பட்டேன், என்னத்தை பற்றி கேள்விப்பட்டேன்? த தேர் இஸ் அன் இங்கிலீஷ் கேம்ப் இன் அவர் ஸ்கூல். எங்களுடைய ஸ்கூலில் வந்து ஒரு இங்கிலீஷ் கேம்ப் ஒன்று இருக்குதாம். எப்போ இருக்குது? ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் கேம்ப் இருக்குது. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பார்ட் இன் தட் கேம்ப். அந்த கேம்பில் வந்து பங்கு வர்றதுக்கு நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறேன். ஸோ வித் யூ, யாரோட? உன்னோட சேர்ந்து பங்கு வர்றதுக்கு தான் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். ஐ கேம் டு யுவர் ஹோம் லாஸ்ட் ஈவினிங். நான் இந்த வீட்டை கடைசிக்கு பின்னேரம் வந்து வந்திருந்தேன். என்ன நேற்று பின்னேரம் வந்திருந்தேன்ற மாதிரி அது வேற போதும். ஐ கேம் டு யுவர் ஹோம் லாஸ்ட் ஈவினிங் பட் யூ ஆர் நாட் அட் ஹோம். பட் நீ வந்து வீட்டை இல்லை. கேன் யூ ப்ளீஸ் கால் மீ அண்ட் கன்ஃபார்ம் இட். நீ வாரியா வர இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணு. அதை எப்படி செய்யலாம்? ஹோல்ட் பண்ணி எனக்கு சொல்லு, அழைப்படுத்து சொல்லுன்ற மாதிரி சொல்ற. கீழே யார் எழுதினுமோ அவங்களோட நேம் எழுதி.
ஸோ வந்து இது வந்து ஒரு 40 வேர்ட்ஸுக்கு மேலே 50 வேர்ட்ஸுக்கும் 40 வேர்ட்ஸுக்கும் உட்பட்டதாக இந்த நோட் வந்து இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிக்கணும் இது என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்றால் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் அன் இங்கிலீஷ் கேம்ப் வித் யூ என்ற யூ ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றதை நீங்கள் எப்படி மாற்ற வரும் யூ என்று மாற்ற வரும். அங்கே எப்படிமா இருக்கு ஐ ஹர்ட் தட் தேர் இஸ் அன் இங்கிலீஷ் கேம்ப் இன் அவர் ஸ்கூல் ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு பிறகு ஒரு இங்கிலீஷ் கேம்ப் இருக்குன்றதை நான் கேள்விப்பட்டேன் எங்களை ஸ்கூலில் சொல்லி இவ்வளவும் அந்தசி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பார்ட் இன் தட் கேம்ப். இப்போ தான் நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதுறோம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டேக் பார்ட் அல்லது ஜாயினிங்கிலும் நீங்கள் எழுதலாம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு ஜாயினிங் இன் தட் கேம்பிலும் நீங்கள் எழுதலாம். ஸோ வித் யூ அங்கே வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று இருக்கு. ஆனால் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எழுதும் பொழுது அதை நீங்கள் எப்படி மாற்றி எழுத போறீங்க வித் யூ ஒன்று உன்னுடன் என்று எழுத போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஐ கேம் டு யுவர் ஹோம் லாஸ்ட் ஈவினிங். வை யூ கேம் எப்போ வந்தீங்க வென் யூ கேம் என்ற கேள்விக்கு நீங்கள் விட கொடுக்க போறீங்களா ஐ கேம் டு யுவர் ஹோம் உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன் எப்போ வந்தேன் லாஸ்ட் ஈவினிங் வந்தேன் சரியா நேற்று பின்னேரம் வந்தேன். பட் யூ ஆர் நாட் அட் ஹோம் நீ வீட்டில் இல்லை அப்போ அதில் அப்படி ஏதாந்து இருக்கிறாங்களோ எப்படி பட் யுவர் ஃப்ரெண்ட் வாஸ் நாட் அட் ஹோம்ன்றது எப்படி நீங்கள் மாற போறீங்களா பட் யுவர்ன்றதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறீங்க யூ என்று போட்டுக்கிறீங்க யூ வாஸ் என்றது அங்கே என்ன வரப்போது ஃப்ரெண்ட் என்றது சிங்கியூலர் என்றதால வாஸ் வந்துருக்குது அங்கே அது முன்னிலைக்கு மாறும் பொழுது யூன்றதுக்கு வேர் தான் வரும். ஸோ இங்கே நாங்கள் வேர் என்றதை போட்டுக்கிறோம் யூ வேர் நாட் அட் ஹோம். ஸோ அதில் டெல்லிங் ஹிமோ ஹர் அபவுட் இட்னு சொல்லியிருக்கு அதை பற்றி நாங்கள் முதலே சொல்லிட்டோம். ரைட் நாட் டு பி லெஃப்ட் இன் ஹிஸ் ஹர் லெட்டர் பாக்ஸ் இதில் திரும்பி ஹோல்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் கேட்குறீங்க பட் ஸோ கேன் யூ ப்ளீஸ் கால் மீ அண்ட் கன்ஃபார்ம் இட் இதை நீ என்னை ஹோல்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இதில் இருக்கிற அவ்வளோ விஷயத்தை பயன்படுத்தி தான் இந்த நோட் எழுதப்பட்டது. சொல்ல போனால் இதில் இருக்கிற வொக்கேபுலரிஸ் அதுகள் டென்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இதை நாங்கள் எழுதியிருக்கிறோம். ஸோ ஒரு நோட் எழுதுறது வந்து சரியான ஈஸி அதாவது வந்து குவெஸ்டன்லேயே வந்து அதுக்கான விடை இருக்கும். நீங்கள் இன்க்ளூட்ன்ற விஷயத்தை உற்று நோக்கினீங்கன்னா அதில் வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்களோ அந்த கேள்விகளுக்கு நீங்கள் அப்படியே சரியாக விடையை கொடுத்து கொண்டு வரும் பொழுது நோட்ன்றது ஒரு முழுமையான வடிவமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து நோட் ரைட்டிங் என்கின்ற ப்ரீஃபான நோட் எழுதுகிற முறையை பற்றி பார்ப்போம். அதுவும் நோட் ரைட்டிங்கிற ஸ்ட்ரக்சர் ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஒரு பாஸ் பேப்பர் குவெஸ்டனையும் நாங்கள் இதில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதே மாதிரி பாஸ் பேப்பரில் இருக்கிற கொஷனை நீங்கள் சேவ் செய்து பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு மேலும் அது வந்து ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.